தென்காசி மாவட்டம் கடையம் வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படும் ஆசீர்வாதபுரம் தோரணமலை மெயின் ரோடு அங்கன்வாடி மையத்தில் வைத்து ஆரோக்கியமான ஆண் பெண் குழந்தைகள் வளர்ச்சியை கண்டறியும் முகாம் 23ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் கடையம் பெரும்பத்து பஞ்சாயத்து தலைவர் திருமதி பொன் ஷீலா பரமசிவன் மற்றும் வார்டு உறுப்பினர் திருமதி சோஃபியா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஆரோக்கியமான குழந்தை பராமரிப்பு குறித்து தாய்மார்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. குழந்தைக்கு சீம்பால நிறைய தரணும், சீம்பாலில் சத்து நிறைய இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதுல இருக்கு. குழந்தைக்கு சீம்பால நிறைய தரணும், சீம்பாலில் சத்து நிறைய இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதுல இருக்கு.